ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மூணு இல்லாட்டி நான்கு வெள்ளப்பூடு போதும் உங்கள் பல் வெள்ளையாக பல பலன்னு வென்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக பீடி, சிகரெட், புகையிலை, குட்கான்னு அதிகமாக பயன்படுத்துறதால பல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. இதனால் பல்லில் மஞ்சள் கறை வர்றதோட வாயில் இருந்து துர்வாசனை வர்றது, பல் இடுக்குகளில் கருப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி வருது. நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த பேஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தினா போதும். இதனால் உங்கள் பல்லை வெள்ளையாக பல பலன்னு மாற்றிக்கலாம். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரையே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஆயுர்வேதிக் மெடிசன் சொல்றதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடியை தயார் பண்ணுறதுக்கு முதல்ல சேர்க்க போகிற பொருள் என்னன்னா பேஸ்ட். இது வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். இந்த கோல்கேட்டில் இருக்கிற மினரல்ஸ் நம்ம பல்லை வெள்ளையாக மாற்றுறதுக்கு உதவுது. உங்கள் வீட்டில் இருக்கிற வேற எந்த வெள்ளையான டூத்பேஸ்ட்டையும் பயன்படுத்தலாம். எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் டூத்பேஸ்ட்டை பயன்படுத்திருக்கிறதால நீங்கள் இன்னொரு தடவை ப்ரஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவில் டூத்பேஸ்ட்டை எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை எடுத்ததுக்கப்புறமா இதில் அடுத்ததாக சேர்க்க போகிறது சால்ட், அதாவது உப்பு. வெள்ளையாக இருக்கிற உப்பு ஒரு சிட்டிகை மட்டும் இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இந்த உப்பு பல்ல வெள்ளையாக மாத்துறதோட நம்ம பல் ஈறுகளுக்கும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து வெள்ளப்பூடு. இந்த வெள்ளப்பூடு நம்ம பல்லுக்கு ஒரு வரமாக வேலை செய்யுது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி குணங்கள் நம்ம பற்களை வந்து வெள்ளையாக மாத்துறதோட உங்கள் பல்லில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராமல் பண்ணுது. உங்கள் வாய் துர்வாசனையை சரி பண்ணுது. உங்கள் பல்லில் இருக்கிற கேவிட்டியையும் பல் வலியையும் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுது. ஒரு நாலு வெள்ளப்பூடு பல்லை எடுத்துக்கிட்டு தோலை எடுத்துடணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு உரலில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க. ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஈரில் வீக்கமோ வலியோ இருந்தால் கூட இந்த ரெமடி ரொம்ப ஈஸியாக சரி பண்ணுது. இப்போ இந்த வெள்ளப்பூடு பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். இந்த வெள்ளப்பூடு பேஸ்ட்டை எவ்வளவு நைஸாக அரைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பல்லில் தேய்க்கிறப்போ ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போகிறது எலுமிச்சம் பழம் ஜூஸ். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க வாயில் இருந்து துர்வாசனை வருது. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த எலுமிச்சம் பழம் ரொம்ப உபயோகப்படுது. வாய் துர்வாசனையை, பல்லில் இருக்கிற பாக்டீரியாவை, மஞ்சள் கரையை விளக்குறதுக்கு இந்த எலுமிச்சம் பழம் ரொம்ப உபயோகப்படுது. இந்த எலுமிச்சம் பழ ஜூஸை 10 to 15 சொட்டுக்கள் இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு சிட்டிகை மஞ்சளை மட்டும் எடுத்து இதில் கலந்துக்கோங்க. இந்த மஞ்சள் பல்ல இருக்கிற பாக்டீரியாவை கொல்றதுக்கு ரொம்ப உபயோகப்படுது. மஞ்சளை சேர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஹோம் ரெமடி தயாராயிடுச்சு. மஞ்சள் கரை இருக்கிறவங்களுக்கு இந்த ஹோம் ரெமடி ஒரு வரம்னு சொல்லலாம். முதல் தடவை பயன்படுத்தும் போதே வெள்ளையா பல பலன்னு மாத்துது. இந்த பேஸ்ட்டை எப்போ பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக நம்ம பேஸ்ட் பயன்படுத்துவோம் இல்லையா, அதே மாதிரியே இதை பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த அளவு நார்மலாக எடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த ரெமடியையும் அதே அளவுலேயே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 to 3 minutes நல்லா ப்ரஷ் பண்ணுங்க. தினமும் 2 minutes மட்டும் இந்த பேஸ்டால ப்ரஷ் பண்ணீங்கன்னா நீங்களே இம்ப்ரூவ்மெண்ட்டை கண் கூட பார்ப்பீங்க. உங்கள் பல்லில் இருக்கிற மஞ்சள் கரை, கருப்பு கரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போயிருது. இந்த பேஸ்ட்டை நீங்கள் வாரத்துக்கு 3 times பயன்படுத்தினாலே போதும். இது 3 days வந்து நார்மல் பேஸ்ட்டை பயன்படுத்தினாலே போதும். இந்த மாதிரி வாரத்துக்கு 3 times இந்த பேஸ்ட்டை பயன்படுத்துறதால உங்கள் பற்கள் வெள்ளையாக பல பலன்னு மாறுறதோட உங்கள் பல்லில் இருக்கிற பாக்டீரியாவையும் கொல்லுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.